அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எனர்ஜி டிமாண்ட் அண்ட் எனர்ஜி சப்ளை. எனர்ஜி டிமாண்ட் அப்படின்னா என்ன, எனர்ஜி சப்ளைனா என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எனர்ஜி கன்சர்வேஷனில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, அடிப்படையான டாப்பிக்கு. எனர்ஜி டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ கன்சியூமர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களாகிய நாம வீடுகளுக்கும் வியாபார நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தேவையான மின் ஆற்றலின் அளவு எவ்வளவு என்பதுதான் டிமாண்ட். அதை நம்ம மேக்சிமம் டிமாண்ட் கூட சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் பயன்படுத்தக்கூடிய லைட்டிங் லோட்ஸு, மோட்டார்ஸு, ஃபர்னசஸ்ஸு, இந்த மாதிரி மின்சாரத்தால் இயங்கக்கூடிய மின்சாதனங்களுக்கு தேவையான ஆற்றல் தான் மேக்சிமம் டிமாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நாட்டில் மேக்சிமம் டிமாண்ட் ஆனது அதிகரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைகிறது என்பது பொருள். அப்போ நாட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி அடையுது அப்படின்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் உருவாகுது, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எனவே தான் மேக்சிமம் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சர்வேல வந்து பார்த்தீங்கன்னா 2030 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய தொழிற்சாலைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான ஆற்றலை சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு நாம் வந்து நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் எனர்ஜி டிமாண்டை பார்த்து நாம் எனர்ஜி கன்சர்வேஷனையும் வந்து நம்ம மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி டிமாண்ட் என்பது ஆக்சுவலாக வந்து தொழிற்சாலைகள், வியாபார நிறுவனங்கள், வீடுகளுக்கு தேவையான மின்சாரத்தின் அளவு தான் வந்து எனர்ஜி டிமாண்ட் அல்லது மேக்சிமம் டிமாண்ட் என்று அழைக்கப்படுகிறது. வேற சப்ளை என்பது வந்து என்ன அப்படின்னா, இது போன்ற வர்த்தக நிறுவனங்கள், வீடுகள், தொழிற்சாலைகள் இவைகளுக்கு தேவையான ஆற்றலை நாம் கொடுப்பது, நாம் சப்ளை செய்வதற்கு பேர் தான் வந்து சப்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் வந்து எனர்ஜி டிமாண்டுக்கும் எனர்ஜி சப்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேப் அல்லது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு வந்து நிறைய இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு அல்லது டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் இருக்கணும் எனர்ஜி டிமாண்டுக்கும் எனர்ஜி சப்ளைக்கும். அப்போ தான் வந்து நம்ம டிமாண்ட் இல்லாமல் சப்ளையை வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து சப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ளை பண்ணுறது வந்து நம்மளுக்கு தொய்வு இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா நாம் இப்போவே வந்து எனர்ஜி கன்சர்வேஷனை வந்து பின்பற்ற வேண்டும். எனர்ஜி கன்சர்வேஷனை பின்பற்றினால் மட்டுமே நாம் எனர்ஜி சேவ் பண்ண முடியும். எனர்ஜி சேவ் பண்ணாதான் எதிர்காலத்தில் தேவையான எனர்ஜியை வந்து நம்ம தொழிற்சாலைகளுக்கு தர முடியும். இதுதான் எனர்ஜி டிமாண்ட் அண்டு எனர்ஜி சப்